الحمد لله رب العالمين الذي علم القرآن علم الإنسان ما لم يعلم الصلاة والسلام على رسول الله المبعوث رحمة للعالمين النبي الذي أدبه ربه فأحسن تأديبه وعلمه ربه فأحسن تعليمه وبعثه معلما ومريبا للبشرية أجمعين صلى الله عليه وسلم ورضي الله تعالى على صحابة رسول الله صلى الله عليه وسلم الذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه وتعلموا من مدرسة النبوة وتخرجوا من مدرسة القرآن وحملوا الدعوة والعلم إلى كل مكان فكانوا خير جيل أما بعد فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال النبي صلى الله عليه وسلم الصيام لي وأنا أجزي به கண்ணியத்திற்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த உரையினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான இனிய சலாத்தை தெரிவித்த வண்ணமாக என் உரையை ஆரம்பம் செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக நம்மை எல்லாம் ஒரு புனிதமான மாதம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், நாம் ஒரு நன்மையை செய்தால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பல நன்மைகளை தரக்கூடிய மாதம், எல்லோரும் விரும்பக்கூடிய மாதம். அவரவர்கள் அந்த மாதத்திலே நாம் எல்லாம் வாழ்வதற்கு உண்டான அந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆயுளை நீடித்து தர வேண்டுமே என்று ஆதரவு தேடக்கூடிய ஒரு மாதம், அந்த புனிதமான மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தை அடைவதற்கு உண்டான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. கணித்திற்குரியவர்களே, இந்த புனிதமான மாதத்தை தேடிதான் நாம் இரண்டு மாதங்களாக அல்லாஹுவிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துஆவினை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா, ரஜப மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்தை தருவாயாக, இன்னும் ரமலான் மாதத்தை எங்களுக்கு அடைய செய்தருள்வாயாக என்பதாக நீங்கள் துவா கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். கணித்திற்குரியவர்களே, வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனது அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான். யா ஐயுஹல் லதீன ஆமனு குதிப அலைக்கும் சியாமு கமா குதிப அலல் லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஓ ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்பதாக அவனது கலாமிலே, அவனது திருக்குறானிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, அறிஞர் பெருமக்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தரும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்களுக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டது, ஜகாதும் கடமையாக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதை குறித்து இப்படியெல்லாம் சொல்லவில்லை. எப்படியெல்லாம் சொல்லவில்லை? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடவில்லை. மாறாக எப்படி குறிப்பிட்டு காட்டுகின்றான் என்றால், அகீமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்கின்றான். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் மீது ஜகாத் எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது என்பதாக சொல்லாமல், ஆத்து ஜகா, நீங்கள் ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான்.
ஆனால் நோன்பு என்ற ஒன்று வரும் சமயத்தில் மட்டும்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த நோன்பு இருக்கின்றதல்லவா, இந்த நோன்பு ஒரு மிக முக்கியமான ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த ரமதான் மாதம். இந்த ரமதான் மாதத்திலே நோன்பை பிடிப்பது என்பது வரக்கத்து பொருந்தியதாக இருக்கின்றது. நோன்பை வைப்பது என்பது சாதாரண ஒரு அமல் கிடையாது. தொழுகின்றோம் என்று சொன்னால் ஒழுது செய்து கொள்வோம், பின்பு நம்ம தொழுகையை நிறைவேற்றுவோம், அப்படித்தானே. ஆனால் நோன்பை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பசியாக இருக்க வேண்டும், தாகித்து இருக்க வேண்டும், இன்ன பிற கடமைகளிலிருந்து தவிந்து இருக்க வேண்டும், இன்ன பிற செயல்களிலிருந்து தவிந்து இருக்க வேண்டும், இப்படியான செயல்களை எல்லாம் இருக்கின்றதே. ஆனால் மனிதன் இவ்வாறாக எண்ணிவிடக் கூடாது. தமக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். இந்த அமல் என்பது ஒரு சிரமமான அமலாக இருக்கின்றது. இந்த அமலை நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் என்பதாக ஒரு மனிதன் நினைத்து கொள்ளக்கூடாது. அதற்காகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சொல்கின்றான், இந்த நோன்பு உங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த நோன்பு உங்களுக்கு மட்டும் விதியாக்கப்பட்டது கிடையாது, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் மீது எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நோன்பினுடைய பலனை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நோன்பின் மூலமாக தக்குவா எனும் இரையச்சம் அதிகமாக ஆகின்றது. ஒரு மனிதனிடத்திலே தக்குவா இரையச்சம் மேம்பட வேண்டும் என்பதாகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பிரியப்படுகின்றான். ஒரு மனிதனிடத்திலே அல்லாஹுவிற்கு உண்டான பயம் ஏற்பட வேண்டும், இரையச்சம் வர வேண்டும். நோன்பின் மூலமாக ஒரு மனிதனுக்கு இரையச்சம் அதிகப்படுகின்றது. எப்படி? இன்னொரு வசனத்தின் மூலம் நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், யா அய்யுஹன் நாஸு அபுது ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் வல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை நீங்கள் வணங்குங்கள். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், உங்களையும் அவன் படைத்திருக்கின்றான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களையும் அவன் படைத்திருக்கின்றான். அவனை நீங்கள் வணங்குங்கள். நீங்கள் அவனை வணங்கினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு இரையச்சம் உண்டாகும், உங்களுக்கு பயபக்தி ஏற்படும் என்பதாக இன்னொரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக ஒரு மனிதனுக்கு அவனது வாழ்விலே இரையச்சம் என்பது, தக்குவா என்பது குடிகொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் நல்ல அமல்களிலே சிறந்து விளங்க வேண்டும். தேடி தேடி நல்ல அமல்களை செய்ய ஆரம்பித்தான் என்று சொன்னால் அவனுடைய கல்பு சுத்தப்படுத்தப்படும். அவனுடைய கல்பு சுத்தப்படுத்தப்பட்ட அந்த கல்விலே அல்லாஹ் குடிகொண்டிருப்பான். அல்லாஹினுடைய பயம் ஒரு மனிதனுடைய கல்விலே வந்தது என்று சொன்னால் அவனுடைய கல்பு சுத்தப்படுத்தப்படும். அந்த நேரத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த கல்வின் மூலமாக அவன் வணங்கக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் அல்லாஹ் பிரியப்படுகின்றான். அந்த பிரியத்தின் காரணமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நன்மைகளை வாரி வழங்குகின்றான். இந்த நோன்பின் மூலமாக அதிகம் அதிகமான நன்மைகளை ஒரு மனிதன் பெற முடியும். இந்த நோன்பின் மூலமாக ஒரு மனிதன் அதிகம் அதிகமாக தக்குவா எனும் இரையேற்றத்தை பெற முடியும். கனிமணவர்களே, ரமலான் மாதத்திலே எண்ணற்ற அமல்கள் எல்லாம் இருக்கின்றது. நோன்பு பிடிக்கக்கூடிய அமல் இருக்கின்றது, குர்ஆன் ஓதக்கூடிய அமல் இருக்கின்றது, தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமல் இருக்கின்றது, ஜகாத் கொடுக்கக்கூடிய அமல் இருக்கின்றது, பொறுமையாக இருக்க வேண்டும் அதுவே ஒரு அமல், அந்த அமலும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட அமல்களை செய்யக்கூடிய ஒரு மாதம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கின்றது. ரமலான் மாதத்தினுடைய முதல் நாள் ரமலான் நம்மை நெருங்கி கொண்டிருக்கின்றது. அந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் நாள் இரவின் சிறப்பு என்ன என்பதை நாம் பார்க்கும் சமயத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட கருணையாளனாக இருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமலான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜினான்,
ரமதான் மாதத்தினுடைய முதல் நாள் இரவு வந்தது என்று சொன்னால், ரமதான் மாதத்தினுடைய முதல் நாள் இரவு வந்தது என்று சொன்னால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது ரஹமத் செய்திருக்கின்றான். எப்படிப்பட்ட ரஹமத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரமதான் மாதத்தினுடைய முதல் நாள் இரவு வந்துவிட்டது என்று சொன்னால், ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜினான், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தின் வாசல்களை திறந்து விடுகின்றான். அந்த சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு விட்டது, ஆனால் அது மூடப்படவில்லை. அது எதுவரைக்கும் மூடப்படாமல் இருக்கிறது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தது சொல்கின்றார்கள், ஃபலம் யுக்லக்கு மின்ஹா பாபுன் வாஹிதுன் அஷ்ஷஹர குல்லா. ரமலான் மாதத்தினுடைய முதல் நாள் இரவு வந்துவிட்டது என்று சொன்னால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தினுடைய வாசல்களை திறந்து விடுகின்றான். ரமலான் மாதம் முழுவதும் அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கின்றது, மூடப்படவில்லை. அல்லாஹ் நம் மீது செய்த கிருபையின் காரணமாக அந்த சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே நம்மளுடைய அமல்கள் எல்லாம், நல்ல அமல்கள் எல்லாம் அதிகம் அதிகமாக செய்து கொண்டு அந்த சொர்க்கத்தின் வாசலிலே நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்பு சொல்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஉல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தின் வாசல்கள் மூடப்படும். எதுவரைக்கும் மூடப்படும்? ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா அப்வாபுன் நாரி அஷ்ஷஹர குல்லா. ரமலான் மாதம் முழுவதும் அந்த நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றது. பின்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வஉல்லத் உதாதுல் ஜின், அழிச்சாட்டியங்கள் செய்யக்கூடிய ஜின்னுகள் விலங்கிடப்படும். ஒரு புனிதமான மாதத்தை நம்மிடத்திலே அல்லாஹ் கொண்டு வருகின்றான். அந்த புனிதமான மாதம் நம்மிடத்திலே வரும் சமயத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து விடுகின்றான், நரகத்தின் வாசல்களை மூடி விடுகின்றான், ஷைத்தான் சங்கிலியால் கட்டப்படுகின்றான். இப்படிப்பட்ட எண்ணற்ற அமல்களை எல்லாம் அல்லாஹ் செய்ததற்கு பின்பாக அல்லாஹ் அந்த புனிதமான மாதத்தை நம்மிடத்திலே கொண்டு வருகின்றான். இந்த செய்தியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு பின்பு சொல்கின்றார்கள், வநாதா முனாதி மின சமாயி குல்ல லைலத்தின் இலா இன்ஃபிஜாரி சுபஹ். ஒரு வானவர் ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாள் இரவிலும் ஒரு வானவர் இறங்கி வந்து சொல்கின்றார், யா பாகியல் ஹயர், ஓ நன்மையை தேடக்கூடியவர்களே, யா பாகியல் ஹயர், ஓ நன்மையை தேடக்கூடியவர்களே, தம்மிம் ஓ தபுஷிர், நீங்கள் உங்களுடைய நல்ல காரியங்களை நிறைவுபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சுப செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அந்த வானவர் வானத்தில் இருந்தபடியே அவர்கள் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுவரை காலையினுடைய சுபுகனுடைய அந்த நேரம் வரை அந்த வானவர், யா பாகியல் ஹயர், ஓ நன்மையை தேடக்கூடியவர்களே, உங்களுடைய நன்மையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சுப செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அந்த வானவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். மீண்டும் சொல்கின்றார், ஓ யா பாகியல், ஓ யா பாகிய ஷர், இந்த புனிதமான மாதத்திலும் கூட தீமை செய்யக்கூடியவர்களே, புனிதமான மாதம் உங்களை அடைந்து விட்டது, இந்த புனிதமான மாதத்திலும் தீமையின் பக்கம் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்களே, அஃதசீர் ஓ அபசீர், நீங்கள் உங்களுடைய பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த வானவர். மீண்டும் அந்த வானவர் சொல்கின்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை தொடர்ந்து சொல்கின்றார்கள். அந்த வானவர் இவ்வாறு சொல்வாராம், ஹல் மின் முஸ்தகஃபிரின், யாராவது இஸ்திகஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா? அல்லாஹ் அந்த இஸ்திகஃபாரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். யாராவது பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா? அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா? அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அல் மின் சாயிலின், அல்லாஹ்விடத்திலே யாராவது கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய ஹாஜாத்துக்களை கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா? அந்த ஹாஜாத்துக்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். இஸ்திகஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா? அந்த இஸ்திகஃபாரை நிறைவேற்றக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா? அந்த தௌபாவையும் இறங்கி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டுக்கொள்கின்றான், நீங்கள் தௌபா செய்யுங்கள், நீங்கள் தௌபா செய்யுங்கள், அந்த தௌபாவை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக அந்த புனிதமான மாதத்தினுடைய இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டுக்கொண்டே இருக்கின்றான்.
வானவர் சொல்கின்றார்கள், ஹல் மின் முஸ்தகஃபிரின் யுஸ்தகஃபர் லஹு, யாராவது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பாவத்தின் காரணமாக, நீங்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக இஸ்திகஃபார் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அதனை மன்னிக்கின்றான். இப்படியாக அந்த மாணவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒலில்லாஹி عند كل فطر من شهر رمضان كل ليله وتقاء من النار 60000. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த வானவர் சொல்லிக் கொண்டே இருந்தாரா இல்லையா? யாராவது நீங்க அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்பதாக எல்லாம் அந்த வானவர் மணக்குமார்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அல்லவா, கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அல்லவா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொல்கின்றார்கள், ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவிலும், எப்படி ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 60,000 நபர்களை நரகத்திற்கென்று தேர்வு செய்தவர்களை விடுதலை செய்கின்றான். சுப்ஹானல்லாஹ், 60,000 நபர்கள் நரக, இவர்களெல்லாம் நரகத்திற்கு உரித்தானவர்கள் என்பதாக முடிவு செய்யப்பட்டு நரகத்திற்கு சென்றவர்கள், அந்த நரகத்திற்கு சென்றவர்கள் அந்த 60,000 நபர்களை ரமலானுடைய ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுதலை செய்கின்றான். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் இடத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி அவர் வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த மனிதர் கட்டளை இடுகின்றார், நீங்க இந்த வேலையை செய்யணும், உங்களுக்கு உண்டான பொறுப்பு இதுதான், இந்த வேலையிலிருந்து நீங்க வேற வேலைக்கு எதுவுமே போயிடக்கூடாது, இப்படி எல்லாம் கட்டளையிட்டதற்கு பின்பாக வேலையை செய்யக்கூடிய வேலையால் அவர் என்னவெல்லாம் கட்டளை இட்டாரோ அதற்கு மாற்றமாக நடந்தால் அவருடைய வேலைக்கு அமர்த்திய அந்த வேலையால் அவர் மீது கோபப்படுவாரா மாட்டாரா? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் வேலைக்கு அமர்த்திய வேலைக்காரர்களாகத்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவன் செய்ய சொன்ன கடமைகளை எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டது என்பது இது போன்ற வேலையாள் மீது கடமை. நாம் எல்லாம் வேலையாட்களாகத்தான், கூலிக்காரர்களாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தொழுவது என்பதும் ஒரு வேலை, நோன்பு பிடிப்பதும் என்பதும் ஒரு வேலை, இன்ன பிற தான தர்மங்கள் செய்வதும் ஒரு வேலை, இது போன்ற அமாளிகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் கடமையாக்கப்பட்டு விட்டதன் மீது எனவே நாம் இந்த உலகத்திலே வேலைக்காரராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வேலையை ஒரு மனிதன் சரிவர செய்யாமல் இருந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது கோபப்படத்தான் செய்வான். அவனுக்கு மாற்றமாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, இந்த மனிதர்கள் எல்லாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டு பின்பு அவர்களுக்காக வேண்டிய அந்த நரகத்தை தயார் செய்து அந்த நரகத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா போடப்பட்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனால் போடப்பட்டவர்கள் அவர்கள். ஆனால் இருந்தாலும் கூட அவர்கள் மீது கருணை கொண்டு இந்த புனிதமான ரமலான் மாதத்தினுடைய பரக்கத்தின் காரணமாக 60,000 நபர்களை விடுதலை செய்கின்றான். ஒவ்வொரு நாளும் 60,000 நபர்கள், இப்படி ஒவ்வொரு நாளும் 60,000 நபர்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொல்கின்றார்கள், இது எதுவரை செல்கின்றது என்பதாக பார்த்தோம் என்றால், ஃபைதா கான யௌமுல் ஃபித்ரி அஅதக மிஸ்லமா அஅதக ஃபி ஜமீஇ ஷஹ்ரி 30 மர்ரதன் 60,000. ரமலான் முடிந்து விட்டது, 30 நாள் நம்ம நோம்பெல்லாம் பிடிச்சி முடிச்சாச்சு, இறுதியில் யவ்முல் ஃபித்ர் அந்த ஈதுடைய நாள், பெருநாளுடைய நாள், அந்த பெருநாளுடைய நாள் வரும் சமயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான் என்றால், இந்த நோன்பு மாதம் முழுவதும் 60,000 அப்படின்னு சொல்லி நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் எல்லாத்தையும் அவன் விடுதலை செய்தானா இல்லையா, அதே போன்று 60,000 30 மடங்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவர்களெல்லாம் நரகத்திற்கு உரித்தானவர்கள் என்று சொல்லி உள்ளே சென்றவர்கள் எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையின் காரணமாக வெளியே வருவார்கள். அல்லாஹ் அந்த புனிதமான ரமலான் மாதம் முடிந்ததற்கு பின்பாக யவ்முல் ஃபித்ர் அந்த ஈதுடைய நாளிலே, அந்த பெருநாளுடைய நாளிலே அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாக 30 மடங்கு 60,000 நபர்களாக அவர்கள் எல்லாம் வெளியே வருவார்கள். இது அல்லாஹ் நம் மீது செய்த பெரும் பாக்கியம். கண்ணியமானவர்களே,
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குல்லு அமலின் இப்னி ஆதம லஹு இல்ல ஸௌம். ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கின்றான், தொழுகின்றான் என்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த தொழுகையை தொழுதுவிட்டு அவன் நன்மையை பெற்றுக் கொள்கின்றான், அது அவனுக்கு சொந்தம். ஜகாத்து கொடுக்கின்றான், அவனுக்கு சொந்தம். ஹஜ்ஜு செய்கின்றான், அவனுக்கு சொந்தம். ஆனால் நோன்பு என்ற ஒரு கடமை மட்டும் அல்லாஹ் தன்னகத்தே உரித்தாக்கிவிட்டான். ஆதமனுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமலும் அது அவனை சார்ந்தது. இல்ல சௌம், சௌமை தவிர, நோன்பை தவிர என்பதாக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு மேலும் சொல்கின்றார்கள், வா அன அஜ்ஸி பிஹி. ஹதீஸுல் குதுசியிலே சொல்லக்கூடிய ஹதீஸ், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனே சொல்கின்றான், இந்த நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நான் மட்டுமே கூலி கொடுக்கின்றேன் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். கனிமானவர்களே, நோன்பு என்பது ஒரு கேடயம், ஒஸ்யாம ஜுன்னதும். நோன்பு என்பது பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கின்றது, நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் மற்ற மாதங்களிலே பாவம் செய்வதை விட நோன்பிலே பாவம் செய்வது என்பது மிக மிக குறைவு. அவனுக்கு பயம் வரும், நான் நோன்பு படிச்சிருக்கிறேன், நான் நோன்பில் இருக்கிறேன். ஒரு காரியத்தை, பாவமான காரியத்தில் நெருங்கும் சமயத்திலே அந்த நோன்பே அவனை தடுக்கும். வெகு சீக்கிரத்திலே, மற்ற மாதங்களிலே வெகு சீக்கிரத்திலே அந்த பாவத்தை செய்வதற்கு உண்டான உந்துதலை அவன் பெற்றுக்கொள்வான். ஆனால் நோன்பு, அந்த ரமலான் மாதத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் மாதத்திலே ஒரு பாவத்தை செய்வோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். காரணம், நோன்பினுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். நோன்பு என்பது பாவத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கின்றது, நரகத்தை விட்டு தப்பிப்பதற்கு உண்டான ஒரு கேடயமாக இருக்கின்றது. அதற்காகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நோன்பு பிடியுங்கள் என்பதாக சொல்லவில்லை, கண்டிப்பாக பிடித்துதான் ஆக வேண்டும். நீங்க நோன்பு பிடிக்கணும்னா பிடிங்க, பிடிக்க இல்லைன்னா பிடிக்க தேவையில்லை என்பதாக அல்லாஹ் ஆலோசனை எல்லாம் நமக்கு கேட்கவில்லை. நீங்கள் பிடித்து தான் ஆக வேண்டும் என்பதாக ஒரு கட்டளையை நம் மீது கட்டளையிட்டு அதன் காரணமாக நீங்கள் எல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நோன்பை விதியாக்கிவிட்டான். கனிமணவர்களே, அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து சொல்வானாம், சொர்க்கமே நீ தயாராக இரு, சொர்க்கமே நீ தயாராக இரு. உலகத்திலே எனக்காக வேண்டிய சில நபர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், பசித்திருக்கிறார்கள், தாகித்திருக்கிறார்கள், இன்ன பிற அமல்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்காக வேண்டி நீ, அவர்களுக்காக வேண்டி நீ தயாராக இருந்து கொள். ஏனென்று சொன்னால் உன்னிடத்திலே சுகம் பெறுவதற்காக வேண்டி அவர்களெல்லாம் அமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே சொர்க்கமே நீ தயாராக இருந்து கொள். இந்த உலகத்திலே வாழும் சமயத்திலே இறைவா எங்களுக்கு சொர்க்கத்தை அளிப்பாயாக, இறைவா ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அளிப்பாயாக என்பதாக நாம் நம்முடைய துஆக்களிலே தான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அல்லாஹுவே சொர்க்கத்திற்கு ஆணையிடுகின்றான், சொர்க்கமே நீ தயாராக இரு, எனக்காக வேண்டி சில நபர்கள் அவர்கள் தாகித்திருக்கின்றார்கள், பசித்திருக்கின்றார்கள், தான தர்மங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள், ஜகாத்துகளிலே கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள், இன்ன பிற அமல்களை எல்லாம் நான் கட்டளையிட்ட அமல்களை எல்லாம் அவர்கள் செய்து அவர்கள் சிரமப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் உன் புறத்தில் வந்து சுகம் பெற தேடி வருவார்கள். எனவே நீ தயாராக இரு என்பதாக சொர்க்கத்திற்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு நோன்பும் ஷஃபாஅத்து செய்கிறது, குர்ஆனும் ஷஃபாஅத்து செய்கிறது. நாளை மறுமை நாளிலே அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே ஒருவேளை நோன்பு பிடித்தவர் நரகத்திற்கு, இவர்களெல்லாம் நரகத்திற்கு என்று சொல்லப்பட்ட அந்த வழியிலே நின்று கொண்டிருந்தார் என்பதாக வைத்துக் கொள்வோம். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு வழியிலே, நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு வழியிலே, இப்படி இரண்டு வழியிலே நிற்கக்கூடியவர்களில்
நோன்பு பிடித்தவரும் நரகத்தினுடைய வழியில் நின்று கொண்டிருந்தார் என்பதாக வைத்துக் கொள்வோம். அப்படி நிற்கக்கூடிய அந்த வேளையிலே நோன்பிற்கு உருவம் கொடுக்கப்பட்டு நோன்பும் ஷஃபாஅத்து பரிந்துரை செய்யுமா? எப்படி நபிமார்கள் பரிந்துரை செய்வார்களோ, மலக்குமார்கள் பரிந்துரை செய்வார்களோ, உலமாக்கள் ஹாஃபிலீன்கள் பரிந்துரை செய்வார்களோ, அதே போன்று நோன்புக்கும் உருவம் கொடுக்கப்பட்டு நோன்பும் பரிந்துரை செய்யுமாம். யா அல்லாஹ், இவர் என்னை இவர் நோன்பு பிடித்திருந்தாரே, என்னை பிடித்திருந்தாரே, இவரை இந்த இந்த வரிசையில நிற்க வைத்ததுக்கு உண்டான காரணம் தான் என்ன? அதே போன்று குர்ஆனும் பரிந்துரை செய்யும். குர்ஆனை அதிகம் அதிகமாக ஓதுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ரஊ அல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, யார் அந்த குர்ஆனை ஓதினாரோ அவருக்கு நாளை மறுமை நாளிலே அந்த மஹ்ஷர் மைதா அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனிடத்திலே இந்த நோன்பு ஷஃபாஅத் செய்யும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. அதே போன்று நோன்பு இந்த குர்ஆனும் அவர்களுக்காகவே ஷஃபாஅத் செய்யும். எப்படி? இறைவா, இந்த வரிசையில இந்த மனிதன் நின்று கொண்டிருக்கின்றாரே, இந்த வரிசைக்கும் இந்த மனிதருக்கும் சம்பந்தம் இல்லையே, இவர் என்னிடத்திலே உள்ள ஒரு வசனத்தை இவர் ஓதியிருக்கின்றார், இவர் என்னிடத்திலே உள்ள ஒரு வசனத்தை மனனம் செய்திருக்கின்றார், என்னிடத்திலே உள்ள ஒரு சூறாவை மனனம் செய்திருக்கின்றார், ஒரு ஜுசுவை மனனம் செய்திருக்கின்றார், முழு குர்ஆனையுமே மனனம் செய்திருக்கின்றார், இவர் இந்த வரிசையில் நிற்பதற்கு உண்டான காரணம் தான் என்ன? இப்படியாக கேட்டுவிட்டு நமக்காக வேண்டி இந்த நோன்பும் குர்ஆனும் ஷஃபாஅத் செய்யும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அமல் நோன்பு வைப்பது. அதிகம் அதிகமாக சஹாபா தோழர்கள் தான் நோன்பு வைப்பார்கள். அதுவும் மிகவும் கோடை காலங்களில் சஹாபா தோழர்களெல்லாம் அதிகம் அதிகமாக நோன்பு வைப்பார்களாம். ஒருமுறை அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அந்த அமலின் மூலமாக நான் சுகணம் செல்ல வேண்டும், அல்லாஹ்வினுடைய பிரியத்தை அடைய வேண்டும். இப்படியாக இது போன்ற சஹாபா தோழர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில நேரத்திலே வந்து இப்படியாக கேட்பார்கள், யார சொல்லுங்களா, எனக்கு ஏதாவது நசீகத்தை செய்யுங்க, யார சொல்லுங்களா, எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள். இப்படி எல்லாம் சில சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்பார்கள். அதுபோன்று அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், யார சொல்லுங்களா, எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அந்த அமலின் மூலமாக அல்லாஹினுடைய பிரியத்தை நான் அடைய வேண்டும், அல்லாஹுவினுடைய அல்லாஹினுடைய நெருக்கத்தை நான் பெற வேண்டும், அதன் மூலமாக நான் சுவனத்திற்கு செல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அமலை சொல்லி கொடுத்தார்கள் தெரியுமா? அலைக பிஸ்ஸாம், அலைக பிஸ்ஸியாம், நீங்கள் நோன்பை பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். சாதாரண ஒரு சிறிய வார்த்தை, அலைக பிஸ்ஸியாம், நீங்கள் நோன்பை பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது, சஹாபா தோழர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், லா யுராஃபி பைத்திஹி துகானு நஹாரன் இல்லா இதா நஸல பிஹிம் தைஃபுன், அவர்களுடைய வீட்டிலே யாராவது விருந்தாளி வந்தால் மட்டுமே அவர்களுடைய வீட்டிலே நாங்கள் புகையை காண்போம். வீட்டில் சமைச்சான புகழாம் வருமா இல்லையா, அந்த புகையை காண்போம் என்பதாக சஹாபா தோழர்கள் சொன்னது எப்படி என்றால், அவர்களுடைய வீட்டில யாராவது விருந்தாளி வந்தா மட்டும்தான் அவர்களுடைய வீட்டில நாங்க புகையை பார்ப்போம், இல்லைன்னா நாங்க பார்க்க மாட்டோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அந்த நசீகத்தை கேட்டார்கள் அல்லவா, அலைக்க பிஸ்யாம், உங்கள் மீது நீங்கள் நோன்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நோன்பை அதிகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அல்லவா, அதை காது தாழ்த்தி வாங்கி கொண்டு அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் பற்றி பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க வீட்டுக்கு யாராவது வந்தால் மட்டும்தான் அவர்களுடைய வீட்டிலே புகையை காண்போம் என்பதாக சஹாபா தோழர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று சஹாபா தோழர்கள் எல்லாம்
மிகவும் கோடையாக இருக்கக்கூடிய மிகவும் கடும் வெயிலாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அவர்கள் நோன்பை வைப்பதற்கு பிரியப்படுவார்கள். சும்மா சாதாரண நேரத்தில் எல்லாம் நம்மை போன்று குளிர்காலமாக இருந்தால் நாம் நோன்பு வைக்கலாமே, குளிர்காலமாக இருந்தால் ரொம்பவும் இலகுவாக இருக்குமே என்பதாக நினைத்து கொண்டு அப்படியே நோன்பு பிடித்துக்கூடிய நிலையிலே அந்த வேலையிலே உடனடிய டக்கு டக்கு நம்ம வந்து டைமை பார்ப்போம். அப்படியெல்லாம் இல்லாமல் சஹாபா தோழர்கள் எல்லாம் எப்படியாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் மிக பெரும் வெப்பமான சூழ்நிலையில் தான் அவர்கள் நோன்பை பிடிப்பது என்பது அவர்கள் மிகவும் ஆசையாக இருந்தார்கள். நோன்பை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது வெப்பத்திற்காக காத்து கொண்டே இருப்பார்கள். கணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமை நாளிலே சுவர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசலின் மூலமாக யார் நுழைவார்கள் என்று சொன்னால், நோன்பாளிகள் மட்டும்தான் அந்த வாசல் மூலமாக உள்ளே நுழைவார்கள். சுருக்கத்திலே பலதரப்பட்ட பலவிதமான வாசல்கள் இருக்கும். ஆனால் அந்த வாசலின் மூலமாக நுழையக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நோன்பாளிகள் மட்டும்தான் அந்த வாசலின் மூலமாக உள்ளே நுழைவார்கள். அந்த வாசலுக்கு பெயரே பாபுர் ரையான், தாகத்தை தீர்க்கக்கூடிய வாசல். அந்த வாசலின் பெயரே பாபுர் ரையான், தாகத்தை தீர்க்கக்கூடிய வாசல், பசியை தீர்க்கக்கூடிய வாசல் என்பதாக சொல்லவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த வேளையிலே பசியை கூட நாம் சமாளித்து விடுவோம், ஆனால் தாகத்தை சமாளிக்க முடியாது. பசி இருக்கக்கூடிய அந்த வேளையிலே நாம் எவ்வளவு ஒரு மூன்று நாள் நான்கு நாள் பசியோடு இருந்து விடுவோம், ஆனால் தாகித்து இருக்கக்கூடிய அந்த வேளையில் தான் தாகத்தினுடைய அருமை நமக்கு புரியும். பசி பெரியதா தாகம் பெரியதா என்பதாக கேட்டால் நாம் தாகம்தான் பெரியது என்பதாக சொல்வோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாபுர் ரையான் என்பதாக சொர்க்கத்தினுடைய வாசல்களிலேயே பாபுர் ரையான் என்பதாக ஒரு வாசல் இருக்கின்றது. அந்த வாசலின் வழியாக நோன்பாளிகள் மட்டும்தான் உள்ளே நுழைவார்கள். அந்த பாபுர் ரையான் என்ற அந்த ரையான் என்ற சொர்க்க அந்த வாசலுடைய பெயருக்கு அர்த்தமே தாகத்தை தீர்க்கக்கூடிய வாசல், பசியை தீர்க்கக்கூடிய வாசல் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டவில்லை. பின்பு நோன்பாளிகள் எல்லாம் உள்ளே செல்வார்கள். உள்ளே சென்று அங்கே ஒரு நீரூற்று இருக்கும். அந்த நீரூற்றின் மூலமாக அவர்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்வார்கள். அந்த நீரூற்றின் மூலமாக தாகத்தை தீர்த்து கொண்டதற்கு பின்பாக அவர்களுடைய வாழ்விலே தாகம் என்பதை ஏற்படாது. அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு மிக பெரும் பாக்கியமாக அந்த வாசலை திறந்து வைத்திருக்கின்றான். அந்த வாசல் அந்த நோன்பாளிகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரும் மதுரமான ஒரு தண்ணீரும் இந்த நோன்பாளிகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக அந்த மாபெரும் மாதத்தை நாம் அடைய காத்து கொண்டிருக்கின்றோம். கணியத்திற்குரியவர்களே, அபு மூசா அல் ஆஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு படைக்கு அனுப்பி விடுகின்றார்கள். அந்த படை கடல் வழியாக செல்லக்கூடிய ஒரு படை. கடல் வழியாக அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அருமை சஹாபா தோழர்களும் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே ஒரு அசரீரி சப்தம் கேட்கின்றது. ஒரு அசரீரியான சப்தம், அது ஜின்னாக இருக்கலாம் அல்லது மலக்காக இருக்கலாம், ஒரு விதமான ஒரு சப்தம் கேட்கின்றது. அந்த சப்தம் சொல்கின்றது, யா அஹ்ல ஸஃபீனா கிஃபு உஹ்பிருக்கும் பி கல்லாஹி கல்லாஹுல்லாஹு அலா நஃப்ஸிஹி. ஓ படகில் செல்லக்கூடியவர்களே, கொஞ்சம் காது தாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தருகின்றேன். அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லி தருகின்றேன் என்பதாக அந்த அசரீரி சப்தம் சொல்கின்றது. அல்லாஹுக்கென்று ஒரு விஷயம் அவனுக்கென்று கடமையாக்கப்பட்ட விஷயம் என்பதாக இல்லை. ஏனென்று சொன்னால் மற்றவர்களுக்கு தான் அல்லாஹ் அவனது கடமைகளை செய்ய சொல்லி ஏவுகின்றான். ஆனால் இந்த அசரீரி சப்தம் சொல்கின்றது, அல்லாஹுக்கென்று ஒரு விஷயத்தை கடமையாக்கி கொண்டான், அந்த கடமையாக்கப்பட்ட அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்கின்றேன், காது தாழ்த்தி கேளுங்கள் என்பதாக சொல்லிய அந்த வேளையிலே அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
எந்த 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 புறத்திலிருந்து அந்த சப்தம் வந்ததோ அந்த சப்தத்தின் பக்கம் இன்னும் பேசுகின்றார்கள். அது ஒரு மலக்காக இருக்கலாம் அல்லது ஜின்னாக இருக்கலாம். எந்த புறத்திலிருந்து அந்த சப்தம் வந்ததோ அதே அந்த அந்த திசையை நோக்கி பேசுகின்றார்கள். அஹ்பிர்னா இன் குந்த முஹ்பிரா, அப்படியா நீ ஏதாவது விஷயம் சொல்வதாக இருந்தால் சொல்லலாம். பின்பு அந்த சப்தம் சொல்கின்றது எதன் மூலம் வந்ததோ, அந்த சப்தம் எந்த பக்கம் திசையின் பக்கம் வந்ததோ அந்த திசையின் பக்கமே அந்த திசையின் பக்கத்திலிருந்து மீண்டும் சொல்கின்றது. அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்கின்றேன். எந்த மனிதன் கடுமையான கோடை நாளிலே மிகப்பெரிய நல்ல வெப்பம் அடிக்கின்றது, நல்ல வெயில் அடிக்கின்றது, எந்த மனிதன் கடுமையான கோடை நாளிலே தன்னை தாகத்திற்கு ஆள்படுத்திக் கொள்கின்றானோ, தன்னை தாகத்திற்கு ஆள்படுத்திக் கொள்கின்றானோ, அதாவது நோன்பு இருந்து கொள்கின்றானோ, அவனுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே நீர் புகட்டுவேன் என்பதாக தனக்குத்தானே அவன் அந்த செயலை கடமையாக்கி கொண்டான். நாளை மறுமை நாள் மஹ்ஷர் பெருவெளி, யா நப்சி என்று ஒவ்வொரு மனிதரும் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்திலே மிகவும் தாகித்து இருப்போம். அந்த நேரத்திலே யார் நம்மை பாதுகாப்பார், யார் நம்மை பாதுகாப்பார், நமக்கு வேண்டி சொர்க்கம் நம்மை நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமே, இப்படியாக எல்லாம் ஒரு மனிதன் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மறையாம் திருக்குறானிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி, தாயும் தந்தையெல்லாம் அந்த விரண்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள், தோழன் நம்மை விட்டு விரண்டு ஓடிக்கொண்டிருப்பான். அந்த நேரத்திலே, அந்த கடுமையான அந்த நேரத்திலே மிகவும் தாகித்து கொண்டிருப்போமே, அந்த தாகித்து இருக்கக்கூடிய அந்த மஹஷர் பெருவிலையிலே அல்லாஹ் நமக்கு நீர் புகட்டுவான் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடமையா அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய முதல் நாள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது மிக பெரும் அளவில்லா கருணை புரிந்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதா கான அவ்வளவு லைலத்தின் மின் ஷஹரி ரமலான் யந்துருல்லாஹு இலைஹிம், ரமலானுடைய முதல் நாள் இரவு வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு பார்வை பார்க்கின்றான், நம்மை பார்த்து ஒரு பார்வை பார்க்கின்றான். அல்லாஹ் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான், அது எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு பார்வையை நம் மீது பார்க்கின்றான். அந்த பார்வை பார்த்ததற்கு பின்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒமன் நலரல்லாஹு இலைஹி லம் யுஅஸ்திபுஹு அபதா, அந்த பார்வை யார் மீது பட்டுவிட்டதோ அதற்கு பின்பாக அவர் சோதிக்கப்படவே மாட்டார். அல்லாஹ்வுடைய சோதனை அவர் மீது இருக்காது. ரமலானுடைய முதல் நாள் இரவு, ரமலானுடைய முதல் நாள் இரவு வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு பார்வையை தன்னுடைய அடியார்கள் மீது பார்க்கின்றான். அப்படி அடியார்கள் மீது பார்த்ததற்கு பின்பாக யார் மீது அல்லாஹ்வுடைய பார்வை விழுகின்றதோ அவர் அதற்கு பின்பாக சோதிக்கப்பட மாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். இனித்திருக்கிறவர்களே, அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நான் மட்டுமே கூலி அளிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா. இதற்கு சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டதாம், அல்லாஹ் நோன்பு எனக்குரியது என்பதாக சொல்கின்றானே, அதற்கு உண்டான காரணம் என்ன என்பதாக சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய அந்த சமயத்தில் அன்னவர்கள் பதில் சொல்கின்றார்கள், நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதன் வந்து அல்லாஹ்விற்கு முன்பாக நிற்பான். அப்படி நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனுடைய வாழ்நாளிலே அதிகம் அதிகமாக நன்மைகளை செய்தவன், தொழுதவன், நோன்பை பிடித்தவன், ஜகாத்தை கொடுத்தவன், ஹஜ்ஜி உம்ரா கிரியைகளை நிறைவேற்றியவன், தான தர்மங்களை நிறைவேற்றியவன், இப்படி எல்லா கடமைகளையும் எல்லா அமாலுகளையும் செய்த ஒருவன் அல்லாஹ்விற்கு முன்பாக வந்து நிற்பான், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரன். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே சில நபர்கள் வருவார்களாம், வந்து சொல்வார்களாம், யா அல்லாஹ், இந்த மனிதன்
இந்த மனிதனை சுவர்க்கத்திற்கு நீ அனுப்பிவிடாதே. எப்படிப்பட்ட மனிதன்? எல்லா விதமான ஆமால்களையும் நிறைவேற்றிய ஒரு மனிதன். அவனை பார்த்து சிலர்கள் குறை கூறுவார்கள், இறைவா இவனை நீ சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடாதே. காரணம் என்ன? இவர் நோன்பு பிடித்தார்தான், தான தர்மங்கள் கொடுத்தார்தான், தொழுதார்தான், உன்னை பயபக்தியோடு வணங்கினார்தான். ஆனால் இவர் என்னை திட்டிக் கொண்டிருந்தார், என்னை ஏசிக் கொண்டிருந்தார், எங்களுக்கு அநியாயம் புரிந்து கொண்டிருந்தார். எனவே இவரை நீ சொர்க்கத்திற்கு அனுப்பாதே என்பதாக சொல்வார்களாம். சரி, என்னதான் செய்ய வேண்டும்? எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமல்களை எல்லாம், எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் கொடுத்ததற்கு பின்பாகத்தான் உன்னுடைய முடிவு இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களை அழைப்பான். வானவர்களை அழைத்து, இதோ இந்த மனிதன் இந்த மனிதர்களுக்கெல்லாம் அநியாயம் புரிந்திருக்கின்றார், எனவே இந்த மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலிருந்து அந்த நன்மைகளை எல்லாம் இவர்களுக்கு கொடுங்கள். உன்னை திட்டி இருக்கிறானா? எத்தனை முறை திட்டி இருக்கிறான்? ஒரு 10 முறை திட்டி இருக்கிறானா? அந்த 10 நன்மையை எடுத்து கொடுங்கள். உனக்கு அநியாயம் செய்திருக்கின்றானா? எத்தனை முறை அநியாயம் செய்திருக்கின்றான்? இத்தனை நன்மைகளை இவருடைய நன்மையிலிருந்து இவர்களுக்கு எடுத்து கொடுங்கள். இப்படியாக மலக்குமார்கள் என்ன செய்வார்களாம்? எடுத்து 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 இவருடைய அமல்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகும், இவர்களுடைய நன்மைகள் எல்லாம் குறைந்து கொண்டே போகும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக வந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான்? எல்லா அமல்களும் புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே முன்பு என்ன அமல்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்ற சொன்னாரோ அந்த கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிய ஒரு மனிதன், நான் சுவர்க்கத்திற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக நினைத்து கொண்ட ஒரு மனிதனிடத்திலே அமல்கள், அந்த அமல்களுடைய நன்மைகளை எல்லாம் கொடுங்கப்பட்டு கொடுங்கப்பட்டு இறுதியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வேளையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடத்தில், அவனிடத்திலே மலக்குமார்கள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், எல்லா அமல்களுடைய நன்மைகளையும் எடுத்து கொடுக்கப்பட்டது, இறுதியில் இருப்பது நோன்பினுடைய நன்மை மட்டும்தான். உடனடியாக அல்லாஹ் சொல்வானாம், நோன்பினுடைய நன்மை எடுத்து கொடுத்து விடாதீர்கள், நோன்பினுடைய நன்மை எடுத்து கொடுத்து விடாதீர்கள், அது எனக்குரியது. இங்குதான் வெளிப்படுகிறது. அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, நோன்பு எனக்குரியது, அவன் தொழுகினான் என்று சொன்னால் அது அவனுக்குரியது, ஜகாத் கொடுத்தான் என்று சொன்னால் அது அவனுக்குரியது, இன்ன பிற தான தர்மங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் என்று சொன்னால் அது அவனுக்குரியது, ஆனால் நோன்பு மட்டும் எனக்குரியது, அதற்கு நான் மட்டுமே கூலி கொடுக்கின்றேன். பின்பு அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? யார் யாருக்கெல்லாம் இந்த மனிதன் அநியாயம் செய்தானோ அந்த அநியாயக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு, நாங்க உங்களுக்கு தேவையானதை எல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்படும். அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக் கொள்வார்கள், திரும்பி சென்று விடுவார்கள். இந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பான், மனிதா, உன்னிடத்திலே எந்த நன்மைகளும் இல்லை, நீ செய்த அமாலுக்குரிய நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது, உன்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லை, இருக்கக்கூடிய ஒரே நன்மை நோன்பினுடைய நன்மை மட்டும்தான் இருக்கின்றது, அந்த நன்மையை கொண்டு நீ சுவர்க்கத்திற்கு சென்றுவிடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக, நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. கணித்திற்குரியவர்களே, மனிதன் செய்யும் அமல்களை 7 வகையாக பிரிக்கலாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அமலானி மூஜிபானி, ரெண்டு அமல்கள் கடமையாக்கக்கூடியது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களை 7 வகையா பிரிக்கலாம். அமலானி மூஜிபானி, ரெண்டு அமல்கள் இருக்கிறது, அந்த ரெண்டு அமல்களும் கடமையாக்கக்கூடிய ஒரு அமல். ஓ அமலானி பி அம்சாலிஹிமா, இன்னும் ரெண்டு அமல் இருக்குது, அது போன்று கூலி கொடுக்கக்கூடிய அமல். இன்னொரு அமல் இருக்கிறது, அந்த அமலை செய்பவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 மடங்கு கூலியை கொடுக்கின்றான். அஞ்சாச்சா? 6வது ஒரு அமல் இருக்குது, அந்த அமலினை யார் செய்கின்றாரோ அவருக்கு 700 மடங்கு அல்லாஹ் நன்மையை கொடுத்து விடுகின்றான். 6வதாச்சா? 7வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வஅமலுன் லா யஅலமு ஸவாப ஆமிலிஹி இல்லல்லாஹு அஸ்ஸவஜல், இன்னொரு அமல் இருக்கிறது, அந்த அமலை செய்தால் எவ்வளவு கூலி என்பதை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆரம்பத்தில் சொன்னார்கள் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரெண்டு அமல் இருக்குது, அந்த ரெண்டு அமலும் வாஜிபானது, கடமையாக்கக்கூடியது என்பதாக சொன்னார்கள் அல்லவா. அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் ஈமான் கொண்ட நிலையிலே மரணித்து விட்டான்,
அவனுடைய கல்வில ஈமான் இருக்குது. ஒரு மூமினா மரணித்து விட்டான், ஆனால் தொழுகல, ஜகாத்து கொடுக்கல, நோம்பு பிடிக்கல, அல்லாஹ் என்னென்ன கடமைகளை சொன்னானோ சொன்னானோ அது எதுவுமே செய்யாமல் மரணித்து விட்டார். அப்படி எதுவுமே செய்யாமல் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்குரிய தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்டதற்கு பின்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்திற்கு அவரை சுவனத்திற்கு அவரை போட்டு விடுவான், நுழைவிக்கச் செய்வான். ஆனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கப்படும். தொழுகவில்லையா, தொழுகவில்லை என்று சொன்னால் என்ன நன்மை, என்ன தீமையை, என்ன பாவத்தை, என்ன தண்டனையை கொடுப்பானோ அந்த தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி விடுவான். நோன்பை பிடிக்கவில்லையா, நோன்பை பிடிக்காததற்கு உண்டான தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அதற்கு பின்பாகத்தான் அல்லாஹ் சுவனத்திற்கு அவரை நுழைய செய்வான். நம்ம இப்படியும் நாம் நன்மைகளை வாங்கிக் கொள்ளலாமே, ஒரு மூமினாகத்தானே இருக்கின்றோம், மூமினாக இருந்து கொண்டு நல்ல அமல்கள் எல்லாம் செய்ய தேவையில்லையே என்பதாக ஒரு மனிதன் நினைத்துவிடக்கூடாது. நரகம் என்பது சாதாரணது கிடையாது. அதனுடைய ஜுவாரையின் மூலமாக வரக்கூடிய புகை இருக்கின்றதல்லவா, அது கூட மனிதரால் தாங்க முடியாது. அல்லாஹ் நம் அனைவரையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் பாவமான காரியங்களை எல்லாம் ஈடுபட்டதற்கு பின்பாக நாளை மறுமையிலே வந்து நிற்கின்றான். அவன் மூமினாகத்தான் இருக்கின்றான். அவனுடைய கல்விலே மிஸ்கால ஹப்பா கடுகளவு ஈமான் இருந்தால் கூட அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நரகத்தில் போட்டதற்கு பின்பாக சொர்க்கத்திற்கு வரவழைக்கின்றான். நரகத்திலிருந்து வெளியே வந்ததற்கு பின்பு அவன் கறிக்கட்டையாக வெளியே வருகின்றான். சுவர்க்கத்திற்கு வெளியிலே ஒரு ஆற்று, ஒரு ஊற்று ஓடுமாம். அந்த ஊற்றிலே அந்த மனிதனை முக்கி எடுக்கப்படும், அவனுக்கு நல்ல அவனுடைய உருவம் கொடுக்கப்படும். இருந்தாலும் கூட உதகாவுர் ரஹ்மான், அவனுடைய நெற்றியிலே ஒரு பட்டயம் போடப்படும். இவர்களெல்லாம் ரஹ்மானால் விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்பதாக நெற்றியிலே ஒரு பட்டயம் போடப்படும். கடமையாக்கப்பட்ட இரண்டு அமல்களில் ஒன்று, ஒரு முஃமின் அவன் பாவங்களை செய்கின்றான், ஆனால் இருந்தாலும் கூட மிஸ்கால ஹப்பத்தின் அவனுடைய கல்விலே ஒரு கடுகளவு கூட ஈமான் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையின் காரணமாக அவனை சுவர்க்கத்திற்கு அனுப்புகின்றான். கடமையாக்கக்கூடிய அமல்களில் இரண்டாவது ஷிர்கோடு மரணிப்பது. ஒரு முஃமீனாக மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு சொர்க்கம் கடமையாக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஷிர்கோடு மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு நரகம் கடமையாக்கப்பட்டு விட்டது. நல்ல அமல்கள் செய்திருக்கின்றார், எல்லா நல்ல அமல்களையும் நல்ல காரியங்களையும் ஒரு மனிதர் செய்திருக்கின்றார், ஆனால் ஷிர்கோடு வாழ்ந்து மடிந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு நரகம் கடமையாக்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னும் இரண்டு அமல்கள் இருக்கின்றது, அது போன்று கூலி கொடுக்கப்படும். ஒன்றுக்கு ஒன்று கூலி கொடுக்கப்படும். அது என்ன? ஒருவர் ஒரு பாவமான செயலை செய்து விட்டார், அல்லாஹ் தடுத்த செயலை அந்த மனிதர் செய்து விட்டார், அது போன்று ஒரு அதுக்கு என்ன பாவமோ, அதுக்கு என்ன தண்டனையோ அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுப்பான். அதில் 10 மடங்கோ இல்லது 70 மடங்கோ 700 மடங்காக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க மாட்டான். அந்த தண்டனைக்கு, அந்த பாவத்திற்கு என்ன தண்டனையோ அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு கொடுப்பான். இன்னொரு அமல் இருக்கின்றது, அது போன்று கூடி கொடுக்கக்கூடிய அமல்களில் இரண்டாவது, ஒரு மனிதன் ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்பதாக நாடுகின்றான், செய்யவில்லை, ஆனால் ஒரு நல்ல காரியத்தை எனக்கு சில காசுகள் வந்தது என்று சொன்னால் நான் ஏழைகளுக்கு தர்மம் செய்வேன், நாளை இன்ஷா அல்லா தஹஜ்ஜத் நான் தஹஜ்ஜத்துடைய வேலையை தஹஜ்ஜத் தொழுக வேண்டும் என்பதாக ஒரு மனிதன் தூங்கிவிடுகின்றான். ஆனால் காலையில் எழும்பவில்லை, சுபுகனுடைய நேரம் வந்துவிட்டது, ஒத்து வந்துவிட்டது, சுபுகனுடைய நேரத்தில் தான் எழுந்திருக்கின்றான். ஆனால் அவனுடைய நியத்து எப்படியாக இருந்தது என்று சொன்னால், நாளை நான் இன்ஷா அல்லா தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே தஹஜ்ஜத்தை தொழுக வேண்டும் என்பதாக நியத்தை வைத்து படுத்திருந்தான் என்று சொன்னால் அதனுடைய நன்மையை கொடுக்கப்படும். அவன் மனதில் எண்ணிக்கொண்டான், இன்ஷா அல்லாஹ் நாளை தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே நான் தஹஜ்ஜத்தை தொழுக வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு பரிசை வாங்கி வழங்குகின்றான். அடுத்ததாக இன்னொரு அமல் இருக்கின்றது,
அந்த அமலை செய்தவருக்கு 10 மடங்கு கூலியை அல்லாஹ் கொடுக்கின்றான். மஞ்சா அபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒரு மனிதன் நல்ல அமலை செய்தால் அந்த நல்ல அமலை செய்ததற்கு அல்லாஹ் 10 மடங்கு கூலியை கொடுக்கின்றான். இன்னொரு அமல் இருக்கின்றது, அந்த அந்த அமலை செய்தவருக்கு 700 மடங்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கின்றான். அல்லாஹுவினுடைய பாதையில யார் செலவு செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன, 700 மடங்காக அந்த நன்மையை அவருக்கு கொடுக்கின்றான். இறுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஏழாவதாக ஒரு அமல் இருக்கின்றது, அந்த அமல் ஒஸ்யாமுலில்லா, அல்லாஹுவிற்காக நோன்பு வைத்தது. யார் ஒரு மனிதன் அல்லாஹுவிற்காக நோன்பு வைக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலியை கொடுக்கின்றான். அந்த கூலி எப்படிப்பட்ட கூலி என்றால், லா யஅலமு ஸவாப ஆமிலிஹி இல்லல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அந்த கூலியினுடைய நன்மை எவ்வளவு என்பது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நல்ல அமல்கள் நல்ல பாக்கியங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு நல்ல மாதத்திலே நம் அனைவரும் வாழ்வதற்கு உண்டான பாக்கியத்தை வல்ல நாயன் எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. இந்த ஒரு நல்ல மாதத்திலே நாம் அடியெடுத்து வைக்கும் சமயத்திலே நம்மளுடைய அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து அருள்வானாக. இந்த நல்ல மாதத்திலே யார் யாரெல்லாம் நோன்பை பிடிக்க முடியாமல் இருக்கின்றார்களோ, நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் நோன்பு வருவதற்கு முன்பாக, அந்த புனிதமான மாதம் வருவதற்கு முன்பாக எல்லோருக்கும் சரீர சுகத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி அருள் புரிவானாக. இறைவா, எங்களோடு முந்தைய வருடம் இருந்தவர்களெல்லாம் இந்த வருடம் இல்லையா அல்லாஹ், அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இறைவா யா ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுக்கு என்னவெல்லாம் எங்களுக்கு ஹாஜாத்துகளாக இருக்கின்றதோ அந்த ஹாஜாத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. இறைவா உன்னை தவிர நாங்கள் யாரிடத்திலும் கையேந்தவில்லையா அல்லாஹ், நீயே எங்களை படைத்தவன், உனக்கே தெரியும் யா ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய ஹாஜாத்துகள் என்னவென்று நீயே அறிந்தவன் யா அல்லாஹ், யா அலீம் யா சமீஅ. இறைவா கேட்பவனே, எங்களுடைய துஆக்களை காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டு யா ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தரல் புரிவாயாக யா அல்லாஹ். யா ரஹ்மானே யா அல்லாஹ், ரஹ்மத்தினுடைய பத்திலும் மஹ்ஃபிரத்துடைய பத்திலும் இறைவா யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த பத்திலும் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வதோடு அல்லாமல் அந்த புனிதமான பத்திலே நாங்கள் லைலத்துல் கத்ர் என்ற அந்த இறைவை அடைந்து நாங்கள் அந்த இறைவனுடைய அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியமானவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். யா ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களை யார் யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா செய்ய சொன்னார்களோ, யார் யாரெல்லாம் அவர்களுடைய ஹாஜாத்துக்களை முன்வைத்து துவா செய்ய சொன்னார்களோ, அவர்களுடைய ஹாஜாத்துக்களை நிறைவேற்றி வைத்தருள்வாயாக யா அல்லாஹ், எங்களுடைய ஹாஜாத்துக்களை நிறைவேற்றி தந்தருள்வாயாக யா அல்லாஹ். யா ரஹ்மானே யா அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தந்தருள்வாயாக யா ரஹ்மானே யா அல்லாஹ். யா அல்லாஹ், கனவிலும் நினைவிலும் உன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்குளிர கண்டு அதற்கு பின்பாக எங்களுடைய ரூஹ் பிரியக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் மரணிக்கும் தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அந்த தவ்வாப் الرحيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين என்ற துஆவை கேட்ட வண்ணமாக என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜஸாக்கும் அல்லாஹு ஃபைரா வஷுக்ரன் ஜசீலா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.